வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய தோட்டத்தில் உள்ள காய்கறிகளோட அறுவடையை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து எப்படி செலவே இல்லாமல் வந்து என்னோடய தோட்டத்தில் உள்ள காய்கறிகள்லாம் இவ்வளோ திறச்சியாக இவ்வளோ பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா எல்லாமே வந்து எந்த பூச்சி விட்டும் இல்லாமல் நல்ல காய்கறியெல்லாம் நல்லா குண்டு குண்டாக வர மாதிரி இந்த அளவுக்கு திறச்சியாக நான் வந்து எப்படி நான் செலவே இல்லாமல் வந்து எடுத்துன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி இந்த காய்கறிகளோட அறுவடையெல்லாம் போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒன்றில் கூட நம்மளுக்கு வந்து எந்த பூச்சியுமே இருக்காது. எல்லா காய்கறியிலையுமே அந்த பூச்சி வெட்டெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் நம்ம அந்த பூச்சி வெட்டு வராத அளவுக்கு அதை எதிர்த்து போராடி வாழ்கிற அளவுக்கு நம்ம கொடுக்குற வந்து உரங்கள் தான் அந்த செடிகளை வந்து நல்லா பாதுகாத்துக்கிறோம். நான் என்ன உரம் கொடுக்குறதுன்றதை நான் கடைசியில் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் உள்ள காய்கறிகள், என்னோடய தோட்டத்தில் உள்ள பழங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம என்னதான் வந்து வீட்டுக்கு தேவையானது பார்த்து பார்த்து சமைச்சு எல்லாருக்குமே கொடுத்தாலுமே, நம்ம தோட்டத்தில் மருந்து இல்லாமல் நம்ம கொடுக்குற காய்கறியில் வர்ற ஒரு அந்த ஒரு சந்தோஷமே தனியாக தான் இருக்கும். வீட்டில் நம்ம அவரைக்காயெலாம் வளர்த்தோம்னா அதில் எவ்வளோ ஏகப்பட்ட பூச்சி இருக்கும். இதுவே ஒரு செடி ரெண்டு செடிக்கே அவ்வளோ பூச்சி வருதுன்னா, நிறைய தோட்டத்தில் வச்சு வளர்ப்பாங்க பார்த்திங்களா, அவங்களாம் நிறைய பூச்சி மருந்து தான் போடுவாங்க. பிள்ளைங்களாம் பார்த்திங்களா, நம்மளுக்கு எவ்வளோ அழகாக திறச்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். சகோதர நான் அப்பைக்கப்போ எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே டெய்லி நான் அந்த கையோட சேர்ந்து தோட்டத்துலேருந்தே எடுத்துக்குவேன். ரொம்ப பெருசாலாம் இருக்காது தோட்டம், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதில் ஒரு 10 க்ரோ பேக் வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மரம் பழச்செடிகள் எல்லாமே வந்து நான் தரையில் தான் வச்சு விட்ருக்கேன். அதுவுமே இடம் பத்தாமல் தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாமே எனக்கு இதுலேருந்தே கிடச்சிருது. நம்ம எப்படி பார்த்து கவனமாக வச்சுருக்கோன்றதை பார்த்து தான் நம்மளுக்கு அதில் உள்ள காய்கறிகள் செடி பழங்கள் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி ஒரு 5 வகையான கீரையும் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தேவையான காய்கறிகள் எல்லாம் கீரைகள் எல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம அந்த முள்ளங்கியை வந்து சாம்பாருக்கு போட்டு அதில் உள்ள கீரையை பொரியலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பீட்ரூட்டும், பீட்ரூட்டில் உள்ள கீரையும் வந்து நம்ம பொரியலுக்கே வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து பீட்ரூட் எடுத்தாலே ஜூஸ் மட்டும்தான் போடுவேன், ஏன்னா ஜூஸ் தான் நல்லா விரும்பி குடிப்பா பாப்பா, அதுக்காக தான். அதனால் எனக்கு ஒரு 3 பீட்ரூட் போதும். தேவைக்கு அப்பக்கப்போ தகுந்த மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். ஆனால் நிறைய பீட்ரூட் செடி வச்சுருக்கேன். அவள் ஈவினிங் வந்தாலே பீட்ரூட் ஜூஸ் தான் கேட்பா. இந்த மக்காச்சோளம் சாப்பிட்றத வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நல்லாவே பழக்கி கொடுத்துருவோம், ஏன்னா அதை வந்து ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அது மாதிரி ஏதாவது மழை டைம் இல்லாட்டி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இல்லாத டைம் அவளே வந்து உடச்சி அதை வந்து நல்லா சுட்டு சாப்பிட்டுக்குவா. அது மாதிரி நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் பழகிட்டோம்னா நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அதிகமாகவே குழந்தைங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு 10 செடி வச்சு விட்டாலே போதும், நிறையாவே நம்மளுக்கு அது கிடைக்கும். இந்த காய்கறியெல்லாம் நான் வந்து எப்படி வந்து என்ன மாதிரி வந்து இதுக்கு உரம் கொடுக்குறேன்றதை நான் வீடியோவில் கடைசியில் காமிச்சிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதுவும் செலவே இல்லாமல் நம்ம எப்படி வந்து அந்த
இந்த உரம் தயாரிக்கலான்றதை பாருங்கள். எப்பயுமே நம்ம தோட்டத்தில் ஒரு காலிஃப்ளவரும் கண்டிப்பாக இருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து நிறைய வாட்டர்மெலான் இருந்துச்சு, அது மாதிரி கொய்யாப்பழமும் இருந்துச்சு, நிறைய காய்கறிகள் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் நான் வந்து அப்பைக்கப்போ எனக்கு வீட்டுக்கு டெய்லி தேவைப்படுறதெல்லாம் நான் எடுத்துக்குவேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறது கிடையாது. இல்லை நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு காய்கறி ஏன் கிடைக்கிதுன்னா, நம்ம வந்து கொடுக்குற உரம் மட்டும்தான். எந்த காயிலையுமே வந்து எந்த செடியிலையுமே வந்து பூச்சி தாக்குதலே இருக்காது. அதுவும் நான் இப்போ கடைசியாக கொடுத்த அந்த உரத்தினால தான் அந்த பூச்சி தாக்குதலே இல்லை. அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் வந்து மீன் அமிலமும் கொடுத்துடணும். மீன் அமிலம் கொடுத்தாலும் செடி வந்து நல்லா திரச்சியாக இருக்கும். நான் இந்த காய்கறியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறி வேஸ்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் தயிர் ஊற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா, கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு 4 நாளைக்கு நல்லா மூடி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம அந்த ஈவினிங் டயத்தில் தான் இந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிகளுக்கு வந்து ஊற்றணும். நான் அந்த 1 லிட்டர் தான் அதிலேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து 20 லிட்டர் வாளி, அது நிறைய தண்ணி பிடிச்சி இப்போ நான் எல்லா செடியிலையும் தூரில் மட்டும் நான் ஊற்றி விட்டுருவேன். அப்படி ஊற்றி விட்டாலே போதும். இது வந்து வாரத்தில் 3 நாள் 4 நாள் நான் ஊற்றுவேன். அப்புறம் இடையில வந்து மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். இதனால தான் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் காய்கறி வந்து நல்லா திரச்சியாக நிறையா கிடைக்கிது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம 1 ரூபா கூட செலவழிக்க தேவையில்லை. நான் எடுக்கிற காய்கறியிலேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி அதில் உள்ள வேஸ்ட்டுகளை வச்சு தான் நான் வந்து என்னோடய தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாமே தானாக வளர்ந்தது தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அறுவடை என்னென்னு பார்ப்போமா. பாருங்கள், மக்காச்சோளம் கிடச்சிருக்கு, அது மாதிரி கத்தரிக்காய், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் முள்ளங்கி, அப்புறம் பீட்ரூட், அப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா. எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்னும் எடுக்கிறதா இருந்தால் நிறையாவே எடுத்துக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால என்னோடய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நல்ல விளைச்சல் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.